கேமராவை பார்த்ததுமே எல்லாருமே வந்து தானாகவே நின்று போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த போஸ்ட் கொடுத்தாலும் ஃபோட்டோஸ் எல்லாம் அழகாக வரும்னு நாங்கள் சொல்ல முடியுமா? முடியாது. எல்லாரும் எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. உங்களோட ஃபோட்டோஸ் ரொம்ப அழகாக வரணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இன்றைக்கு அழகியல் பகுதி மூலமாக ஒரு ஸ்பெஷல் செலிப்ரிட்டி வந்து சொல்ல போகிறாங்க. சாதாரணமாக என்ன மாதிரியான போஸஸ் கொடுக்கறது, என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது அப்படின்றத எங்களுக்கு சொல்றதுக்காக ஜாயின் பண்ணிருக்காங்க யாரா? ஹலோ, ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, இவங்களும் உங்களுக்கு தெரியாம இருக்காது, சோஷியல் மீடியால இவங்களோட போட்டோஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டே இருக்கும். இவங்களோட ஃபோட்டோஸில் இவங்க கொடுக்குற போஸஸ் தான் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் ஒரு ஃபோட்டோக்கு என்ன மாதிரி போஸ் கொடுக்கலாம், எப்படி ரியாக்ஷன் கொடுக்கலாம், காஸ்ட்யூம் எப்படி இருக்கணும், லொக்கேஷன் என்ன மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக சின்ன சின்ன ஐடியாஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாங்க. ஹாய், நான் ஒரு ஃப்ரீலான்ஸ் ஃபேஷன் மாடல். சாதாரணமாக நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுவோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணுவோம், ஒவ்வொரு லொக்கேஷன்ஸுக்கு போவோம், வித்தியாசமான மாதிரி அவுட்ஃபிட்ஸ் பண்ணி வித்தியாசமான மாதிரி கன்செப்டில் ஃபோட்டோஷூட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஃபோட்டோஷூட்ஸ் பண்ணுற நேரம், லைக் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற நேரம் மெயினாக கன்ஃபிடன்ட் அண்ட் ஆட்டிடியூட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு பிக்சரை நாங்கள் பார்த்தோன்னே அந்த பிக்சரில் நாங்கள் என்ன சொல்ல வரோம், நாங்கள் என்னத்தை வெளிப்படுத்த போகிறோம்ன்றது பார்த்தோன்னே தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ அதுக்கு வந்து ஒரு மாடலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த ஃபோட்டோவில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆட்டிடியூட் இருக்கணும். அந்த ரெண்டுமே அந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளுக்கு இருந்தால் அந்த பிக்சர் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து மாடலாக தான் இருக்கணும்னு இல்லை, உங்கள் பிக்சர்ஸை வந்து நீங்களே அழகாக்கி கொள்ளலாம். அதுக்கு ஃபோட்டோஷூட் தான் பண்ணணும்னு இல்லை, லைக் உங்களோட ஃபோன்லேயே அழகான பிக்சர்ஸை நாங்கள் எடுக்கிற மாதிரி பார்க்கலாம். சாதாரணமாக நாங்கள் ஒரு பிக்சருக்கு போஸ்ட் பண்ணுற நேரம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அதாவது லைட்டிங், அதே மாதிரி நாங்கள் உடுத்திருக்க அவுட்ஃபிட், லொக்கேஷன், மேக்கப், அதே மாதிரி நாங்கள் எல்லா விஷயத்தையும் மெயின் பண்ணி தான் ஒரு பிக்சர்ஸுக்கு நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள், நாங்கள் இப்போ லைட்டை பற்றி பேசணும்னு சொன்னால், நாங்கள் லைட் வர சேம் டிரெக்ஷனில் இருந்து லைட்டை கவர் பண்ணி ஆப்போசிட் சைடில் நாங்கள் பிக்சர் எடுத்தோம்னு சொன்னால் நாங்கள் டார்க்காக இருப்போம். அதே நேரம் நாங்கள் வந்து லைட் வந்து எங்களுக்கு படுற மாதிரியான இடங்கள்லேருந்து நாங்கள் பிக்சர்ஸை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட ஸ்கின் கலர் வந்து பிரைட் ஆகி ஃபோட்டோ வந்து ரொம்பவே கலர்ஃபுல்லாகவே அழகாக இருக்கும். லொக்கேஷனும் லைட்டுக்கும் ரொம்பவே சம்பந்தம் இருக்குது. நாங்கள் பார்க்க வேண்டிய லொக்கேஷன் வந்து லைட் இருக்கிற இடமா, லைட் டிரெக்ஷன் வந்து டிரெக்டாக லொக்கேஷனுக்கு படக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் நின்று போஸ்ட் பண்ணினோம்னு சொன்னால் எங்களோட பிக்சர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவுட்ஃபிட், நாங்கள் என்ன மாதிரியான அவுட்ஃபிட் உடுத்திருக்கோம்ன்றதை வந்து நாங்கள் ரொம்பவே கன்சிடர் பண்ணணும். லைக் நாங்கள் சாரியா, இல்லாட்டி வெஸ்டர்னா, ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்ஸாக, நாங்கள் என்ன மாதிரி அவுட்ஃபிட்ஸ் உடுத்திருக்கோம்ன்றதை மெயின் பண்ணணும். சாதாரணமாக வந்து இப்போ நாங்கள் ஒரு மாடலாக இருக்கட்டும், இல்லாட்டி யாராச்சும் நாங்கள் ஒரு ஸ்பெஷலாக எங்களை வந்து நாங்கள் ஒரு ஸ்பெஷல் பிளேஸுக்கு போகிற நேரம் வந்து நாங்கள் வந்து ஒரு வித்தியாசமான அவுட்ஃபிட்டை நாங்கள் காட்டணும், இல்லாட்டி எங்களோட மேக்கப்பை நாங்கள் காட்டணும்னு சொன்னால் நாங்கள் அதை ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி பிக்சர்ஸுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணுற நேரம், ஒரு ஃபோட்டோஷூட்லேயா இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும், அவர் வந்து எங்களோட ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறதுக்கு தான் அவர் ரெடியாக இருப்பார். அதாவது அந்த அவுட்ஃபிட்டட் டோட்டல் லுக்காகவும் இருக்கட்டும், இல்லாட்டி க்ளோஸ்அப்ஸாக இருக்கட்டும், அவங்க அந்த மாதிரி பிக்சர்ஸ் வந்து தரத்துக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ அதே நேரம் நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்குறோம், நீங்கள் இப்போ என்ன பிக்சர் எடுக்கிறீங்க, லைக் ஃபுல் பிக்சர் எடுக்கிறீங்களா, க்ளோஸ்அப்ஸ் எடுக்கிறீங்களா, இல்லாட்டி மிட் ஷாட்ஸ் எடுக்கிறீங்களான்னு கேட்கணும். சாதாரணமாக ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு பிக்சரை வந்து மூணு கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சிருப்பார். அதாவது அவர் லொக்கேஷன், எங்களோட அவுட்ஃபிட் எல்லாம் விளங்குற மாதிரிக்கு ஃபுல் பிக்சர்ஸ் ரெடி பண்ணி வச்சிருப்பார். அதே நேரம் எங்களோட டோட்டல் லுக் விளங்குற மாதிரிக்கு மிட் ஷாட்ஸ் எடுத்திருப்பார். மேக்கப்பை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக அவர் க்ளோஸ் அப் ஸ்டடி பண்ணி வச்சுருப்பார். அப்போ இந்த மூணு ஃபோட்டோஸுக்குமே நாங்கள் வந்து வித்தியாசமான போஸஸ் கொடுத்து வித்தியாசமான மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். நாங்க
நாங்கள் முதலாவதாக வந்து ஃபுல் பிக்சர்ஸ் பற்றி பேச போகிறோம். அதாவது ஃபுல் பிக்சர்ஸ் தான் வந்து எங்களுக்கு லொக்கேஷனாக இருக்கட்டும், அவுட்ஃபிட்டாக இருக்கணும், ஃபுல் ப்ளே பண்ணி எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். நாட் ஓன்லி இந்த கேமரா, நாங்கள் ஃபோனில் மொபைலில் கூட எங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கலாம். எங்களுக்கு ஃபுல் பிக்சர்ஸில் ஃபுல் ஏரியாவே கவர் பண்ணி எங்களை ஹைலைட் கார்ட் பண்ணுற மாதிரி காட்டி எங்களோட அவுட்ஃபிட்டையும் எங்கள் நாங்கள் பண்ணுற போஸ்டையும் வித்தியாசமாக வந்து எங்களுக்கு ஃபுல் பிக்சர்ஸ் மூலமாக காட்டக்கூடியதாக இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ் அழகாக வரணும்னா என்னென்ன டெக்னிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் வந்து நாங்கள் சொல்லிட்டுருக்கோம், நீங்களும் பார்த்துட்ருக்கிறீங்க. உங்களோட பார்வை வந்து அழகாக இருக்குது அப்படின்னா, அதாவது கண்கள் வந்து எப்பயுமே முகத்தில் அழகான பகுதி, ஒருத்தர் அடையாளம் காட்டுறதும் கண்கள் தான். அந்த கண்கள் சரியா இருக்கும் போது அந்த போட்டோகிராஃப்ஸும் அழகா வருது. சோ நாங்க கண்கள் என்ன மாதிரியாக வைக்கணும், அதே போல ஸ்மைல் என்ன மாதிரியாக மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் எங்களோட போசஸ், அதாவது பாடி என்ன ஸ்ட்ரக்சர்ல வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு போட்டோகிராஃப்ல ரொம்ப முக்கியமான விஷயம். சோ உங்களுக்கான ஐடியாஸ் தொடர்ந்து பாருங்க. அவுட்ஃபிட் மூலமாக எங்களுக்கு வந்து நல்ல ப்ளே ஒன்று கொடுக்கலாம். ஃபுல் ஷூட்ஸ், ஃபுல் பிக்சர்ஸ் எடுக்கிற நேரம் சாதாரணமாக வந்து நாங்கள் ஒரு சாரியாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃப்ராக்காக இருக்கட்டும், அது வந்து ரொம்பவே ப்ளே பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஃபுல் பிக்சர்ஸ் எடுக்கிற நேரம். இந்த மாதிரியான ஒரு சாரியை நாங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்து கொண்டோம்னு சொன்னால், இது வந்து ஃபேஷனபிளாக உடுப்பாட்டு இருக்க மாதிரி ஒரு சாரி உண்டு. இந்த மாதிரி ஒரு சாரியை நாங்கள் வியா பண்ணி எங்களுக்கு அதுக்குரிய கலர்ஸ் இருக்கட்டும் இல்லாட்டி அந்த சாரி வியா பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கட்டும், அதை வச்சு எங்களுக்கு ஒரு நல்ல பிக்சர், அதாவது அழகான ஒரு போட்டோ எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபேஷனபிளான சாரி மூலமாக. நாங்கள் இப்போ வந்து போஸஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். சாதாரணமாக வந்து நாங்கள் டிரெக்ட் கேமராவை பார்த்து போஸ் பண்ணுறதை விட நாங்கள் சைடாக இல்லாட்டி வேற எங்கேயாச்சும் பார்த்து போஸ் பண்ணுறது ரொம்பவே அழகாக இருக்கும். கேமராவை வந்து டிரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து நாங்கள் ஃபோட்டோ எடுக்காமல் கேமராவை கூட நாங்கள் வந்து மேலே கீழே ஆங்கிள் பண்ணி எடுக்கிறதுனால எங்களுக்கு வந்து பிக்சர்ஸை வந்து வித்தியாசமான முறையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து கேமரா பார்த்து டிரெக்டாக ஸ்ட்ரெயிட் போஸஸ் கொடுக்காமல் எங்களோட பாடியை வந்து கொஞ்சம் ஆங்கிள் பண்ணி சைடாக்கி எங்களோட ஃபேஸை திருப்பி அந்த மாதிரி நாங்கள் போஸ் பண்ணுற நேரம் எங்களோட அழகான பிக்சர்ஸை வந்து எங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு டெக்னிக், அதாவது ஒரு டிப்னு சொல்லலாம், ஒவ்வொருத்தரையும் அவங்களோட ஃபேஸில் வந்து ஒரு சைடை விட இன்னொரு சைடு ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படி தெரியலன்னு சொன்னால் மிரரில் கூட பார்த்து உங்களுக்கு போஸ் பண்ணி எந்த சைடு அழகாக இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு சூஸ் பண்ணி அந்த சைடை நீங்கள் கேமராவுக்கு ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான பிக்சர்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு டிப்னு கூட சொல்லலாம், இது வந்து பாடி டைப் சம்மந்தப்பட்டது. அதாவது சாதாரணமாக ரொம்ப உடல் பருமன் இருக்கவங்க வந்து சைடாக வந்து போஸ் பண்ணால் அவங்க வந்து கொஞ்சம் மெலிவாக காட்டக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் ரொம்பவே மெல்லிசாக இருக்கிறவங்க வந்து ரொம்ப சைடு பண்ணி நீங்கள் போஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்கள இன்னும் தின்னாக காட்டும். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப மெலிவான இருக்கிற ஆக்கள் வந்து ரொம்ப சைடாக டேர்ன் பண்ணி போஸ் பண்ணாமல் டிரெக்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவே அழகான புகைப்படங்கள் உங்களுக்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹைட், ஹைட் லெவலை கூட எங்களுக்கு பிக்சர்ஸ் மூலமாக அதிகரிச்சும் குறைச்சும் காட்டலாம். அதாவது இப்போ ரொம்பவே உயரமான ஒரு ஆளை வந்து நாங்கள் கேமராவை வந்து அடியிலேருந்து கீழேருந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்தோம்னா அவங்க இன்னும் ஹைட்டாக காட்டுவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து நீங்கள் பிக்சர்ஸ் எடுக்கிற நேரம் கொஞ்சம் மேலேருந்து கீழ் நோக்கி நீங்கள் பிக்சர்ஸ் எடுத்தீங்கன்னா சாதாரணமான உயரமாக இருக்கிற ஒரு ஆளாக காட்டக்கூடியதாக இருக்கும். அதே வந்து அதே நேரம் வந்து உயரம் குறைஞ்ச ஒரு ஆளை வந்து நாங்கள் உயரம் கூடின ஒரு ஆளாக காட்டணும்னு சொன்னால் கேமராவை வந்து நாங்கள் கொஞ்சம் கீழ் பகுதி மேலா வந்து காட்டினோம்னு சொன்னா அவங்களோட ஹைட்டை வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்த்தி காட்டக்கூடியதா இருக்கும்.
இந்த மாதிரி சின்ன சின்ன டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் இருக்கு. இதன் மூலமா வந்து உங்களுக்கு அழகான புகைப்படங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கும். அடுத்ததா மீட் ஷாட் பத்தி பேச போறோம். மீட் ஷாட் வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னா எங்க முழங்கால்ல இருந்து இடுப்பு பகுதிகளுக்கு கூறிய பிக்சர்ஸா தான் இருக்கும். அதாவது ஃபுல் பிக்சரா இருக்காது. இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம்னு சொன்னா பேக்ரவுண்ட வந்து நாங்க பெருசா கன்சிடர் பண்ணாம எங்களோட டீடைல், அதாவது நாங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கோம், என்ன மாதிரி ஜுவல்லரிஸ் போட்டிருக்கோம், அதுகளை மெயின் பண்ணி தான் இந்த பிக்சர்ஸ் எடுக்கக்கூடியதா இருக்கும். அப்ப வந்து நாங்க இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்க நேரம் ரொம்ப ஃப்ரீ போசஸ் கொடுக்காம, அதாவது கையெல்லாம் தூக்கி அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீ போசஸ் கொடுக்காம எங்களோட கை ஹேண்ட் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பக்கங்களில் வச்சு, அதாவது ரொம்ப ப்ளே பண்ணாமல் ஒரே இடத்துல இருந்து எங்களோட ஆங்கிள்ஸை மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி போசஸ் பண்ணிமுன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதன் மூலம் வந்து எங்களுக்கு வந்து வித்தியாசமான போசஸ் கொடுத்தோம்னு சொன்னால், அதாவது எங்களோட ட்ரெஸ்ஸை ஹைலைட் பண்ணி காட்டக்கூடிய மாதிரி போசஸ், அதாவது நாங்கள் என்ன அக்சசரிஸ் போட்டிருக்கோம், எங்களோட ஹேர் மேக்கப் காட்டுற மாதிரி கூட இந்த மாதிரி பிக்சர்ஸில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கிற நேரம் நாங்கள் வந்து லொக்கேஷனை பற்றி பெருசாக மைண்ட் பண்ண தேவையில்லை. எங்களை நாங்கள் அழகாக காட்டக்கூடிய மாதிரி போசஸ் கொடுத்தோம்னு சொன்னால் ரொம்பவே அழகான புகைப்படங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். பேக் ஷாட்ஸ் கூட எடுத்து எங்களுக்கு காட்டக்கூடியதாக இருக்கும். அதாவது எங்களோட முதுகு பகுதியில் இருக்கிற டீட்டெயில், பின்பக்கங்களில் இருக்கிற டீட்டெயில் கூட எங்களுக்கு காட்டி அழகான புகைப்படங்கள் வித்தியாசமான முறையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும். மிட் ஷாட்ஸ் எடுக்கிற நேரம் வந்து நாங்கள் ட்ரெஸ் அவுட்ஃபிட் பற்றி கொஞ்சம் கன்சிடர் பண்ணினா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து என்ன கார்மெண்ட் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்ன்றது எல்லா புகைப்படங்களையும் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நாங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து நாங்கள் ஒரு ஷல்வா மாதிரி ட்ரெஸ் பண்ணி நாங்கள் வந்து அது ஒரு மிட் ஷாட்டை எடுத்தோம்னு சொன்னால், அதாவது முழங்காலோட அந்த பிக்சரை எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட கால் பகுதி இல்லாத மாதிரி பிக்சர்ஸ் தான் இருக்கும். அப்போ அதை பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதே நேரம் நாங்கள் ஒரு ஷார்ட் ட்ரெஸ் எடுத்திருக்கோம்னு சொன்னால் அதையும் மிட் ஷாட்டாக எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட முழங்கால்கள் வந்து வெட்டுப்பட்டு இருக்கும். அப்ப அந்த பிக்சர் கூட பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்காது. அதே நேரம் நாங்க வந்து டிரெஸ் வந்து டெனிம், அதாவது நாங்கள் கேஷுவல் வே அந்த மாதிரி எடுத்து மீட் ஷாட் எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட பாடி டைப்பை காட்டுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஸ்கர்ட்ஸ், இல்லாட்டி சாரீஸ், இந்த மாதிரி மூலமாக எங்களோட பாடி டைப்பை எங்களோட ஆங்கிள்ஸை வந்து காட்டுறதுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக மீட் ஷாட்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்டான போஸஸ் வந்து மற்றவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரியாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து எல்லாருமே அவங்களையே வந்து அழகாக வெளியில் காட்டிக்குவாங்க. ஸோ எப்பயுமே வந்து அழகாக எங்களை வெளியில் காட்டிக்கிறதுக்கு மேக்கப் மட்டும் பார்த்தாது, ஃபோட்டோகிராஃப்ஸும் முக்கியம்தான். அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து பேச போகிறது க்ளோஸ்அப்ஸ் பற்றி. அதாவது சாதாரணமாக க்ளோஸ்அப் பிக்சர்ஸ் வந்து எங்களோட மார்பு பகுதிக்கு மேற்பட்டதாக இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரு ஃப்ரேமை தான் நாங்கள் க்ளோஸ்அப்னு சொல்கிறது. என்னோடய ஃபேவரட் பிக்சர்ஸ் வந்து க்ளோஸ்அப்ஸ் தான். சாதாரணமாக க்ளோஸ்அப்ஸில் தான் எங்களோட மூட்ஸ், அதாவது எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து காட்டக்கூடியதாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் பார்ட் வந்து அது தான். நாங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் மூலம்தான் எங்களுக்கு வந்து ஃபோட்டோவுக்கு வந்து எங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சாதாரணமாக நாங்கள் ஒரு பிக்சரை பார்த்தோன்னே அந்த பிக்சரில் இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை வந்து எங்களுக்கு க்ளோஸ்அப் பிக்சர்ஸ் மூலமாக அதிகமாக தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். மேக்கப் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் பிக்சர்ஸுக்கு. மேக்கப்பை கூட ஹைலைட் பண்ணி, அதாவது நாங்கள் என்ன போட்டிருக்கோம், நாங்கள் என்னத்தை காட்ட வரோம்ன்றது வந்து பார்க்குற ஆக்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் க்ளோஸ்அப் பிக்சர்ஸ். சாதாரணமாக க்ளோஸ்அப் பிக்சர்ஸை தான் போர்ட்ரேட் பிக்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மாடலோட போர்ட்ரேட் ஷூட், அதாவது ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு மாடலில் வந்து அவங்களோட மூட்ஸை காட்டக்கூடிய மாதிரி, அதாவது ஒரு அவங்கள அழகாக காட்டக்கூடிய மாதிரி, அவங்களோட முகத்தில் இருக்கிற அழகை வந்து வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான புகைப்படங்கள் தான் நாங்கள் போர்ட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறது. அந்த மாதிரி பிக்சர்ஸை வந்து நாங்கள் க்ளோஸ்அப் மூலமாக காட்டலாம். நாங்கள் என்ன ஹேர்டு, நாங்கள் என்ன முடிக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி எங்களோட ஸ்கின்னுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட ஸ்கின்ல என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் இருக்குன்றதை வந்து டீட்டெயிலாக எங்களுக்கு போர்ட்ரேட், அதாவது க்ளோஸ்அப் பிக்சர்ஸில் வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் வந்து இப்போ வந்து வித்தியாசமான
க்ளோஸ்அப் பிக்சர்ஸ், அதாவது க்ளோஸ்அப் பிக்சர்ஸுக்கு எப்படி போஸ்ட் பண்ணுறதுன்னு நான் காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு அது பார்க்குற நேரம் கூட எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதாவது எப்படி நாங்கள் சிரித்து ப்ளசண்ட்டாக எப்படி நாங்கள் போஸ்ட் பண்ணுறது, அதே நேரம் மூடியாக நாங்கள் எப்படி போஸ்ட் பண்ணுறது, அங்க்ரி அதாவது கொஞ்சம் ரூடான ஃபேஸை நாங்கள் எப்படி வச்சுருக்கிறதுன்றது கூட பார்க்கக்கூடியதாக இருக்குது. க்ளோஸ்அப் பிக்சர்ஸ் வந்து எங்களோட ஃபேஸை மட்டும் ஹைலைட் பண்ணி எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை, அதாவது எங்களுக்கு எந்தெந்த ஏரியாவை வந்து நாங்கள் கவர் பண்ணி அதை வந்து மெயினாக காட்டணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து நாங்கள் க்ளோஸ்அப்பாக பக்கத்தில் ஜூம் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கிற பிக்சர்ஸை தான் நாங்கள் க்ளோஸ்அப்னு சொல்கிறது. நாட் ஓன்லி ஃபேஸ், எங்களோட ஹேர் ஸ்டைல் என்னென்னு காட்டலாம், நாங்கள் என்ன ஜுவல்லரி போட்டிருக்கோம்ன்றதை க்ளோஸ் அப் பண்ணி காட்டலாம், எங்களோட நேல்ஸ் அதாவது நாங்கள் நேல்ஸில் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம்னு காட்டலாம், அது மட்டும் இல்லாமல் ஐ மேக்கப்பில் நாங்கள் என்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோம், எங்களோட ஐஸ் எப்படி இருக்குது, அதன் மூலமாக எங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் பிக்சர்ஸில் தான் இந்த டீட்டெயில் எல்லாம் காட்டக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட ட்ரெஸ்ஸஸில் கூட மெயினாக நாங்கள் வந்து என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம்ன்றது கூட எங்களுக்கு க்ளோஸ்அப் பிக்சர்ஸில் காட்டக்கூடியதாக இருக்கும். க்ளோஸ்அப்ஸில் கூட நாங்கள் வந்து எந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறோம்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது எல்லா புகைப்படங்களுக்குமே நாங்கள் சிரித்து பல் காட்டி பிக்சர்ஸ் எடுத்தால் அவ்வளவு நல்லா இருக்காது. அது கூட நாங்கள் என்ன ட்ரெஸ் உடுத்திருக்கோம், அதாவது என்ன அவுட்ஃபிட் ட்ரெஸ் பண்ணியிருக்கோம்ன்று சொல்லி அதுவும் ரொம்பவே மெயினாக பார்த்து தான் நாங்கள் போஸ்ட் பண்ணணும். நாங்கள் வந்து இப்போ ஒரு வெஸ்டர்னான ஒரு அவுட்ஃபிட் உடுத்து, ரொம்ப ஐ ஃபேஷனான ஒரு அவுட்ஃபிட் ஒன்று உடுத்து நாங்கள் சிரித்து வந்து போஸ்ட் பண்ணினா அந்த பிக்சர் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்காது. அதே நேரம் நாங்கள் ட்ரெடிஷ்னலாக ஒரு சாரியோ இல்லாட்டி இந்தியன் வேர் மாதிரி ட்ரெஸ் பண்ணி நாங்கள் மூடியான போஸஸ் கொடுத்தா அதுவுமே நல்லா இருக்காது. அப்போ நாங்கள் வந்து சாரி மாதிரி ட்ரெஸ் பண்ணி ரொம்பவே ப்ளசன்ட் ஸ்மைல் வச்சு பல்லு தெரிகிற மாதிரி சிரித்து போஸ்ட் பண்ணினோம்னா பிக்சரை பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. அதே நேரம் நாங்கள் வந்து ஹை ஃபேஷன் மாதிரி பிக்சர்ஸ் எடுக்கிற நேரம் நாங்கள் பல்லு காட்டி சிரிக்காமல் எங்களோட மூடை வந்து கொஞ்சம் ரூடாக வச்சுருந்து கொஞ்சம் ப்ரௌடான மாதிரி நாங்கள் எங்களோட மூட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னால் அந்த பிக்சர் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும், இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும். நான் பண்ணுற ஒரு டெக்னிக் இருக்குது என்னன்னு சொன்னால், எல்லோரும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க, எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொரு மைனஸ் இருக்கும், அதை கண்டு பிடிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் மிரர். நான் வந்து சாதாரணமாக மிரருக்கு முன்னுக்கு தான் போஸ்ட் பண்ணி பார்க்கறது. நாங்கள் மிரருக்கு முன்னால் போஸ்ட் பண்ணி பார்க்குற நேரம் எங்களுக்கு எங்களையே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்போ வந்து எங்களோட மைனஸ் என்ன ப்ளஸ் என்னன்றதை எங்களுக்கு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ப்ளஸ் எல்லாத்தையும் நாங்கள் கேமராக்கு முன்னுக்கு கொடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு பெஸ்ட் பிக்சர்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எல்லாருக்கும் பல்லு காட்டி சிரித்தா அவ்வளவு அழகாக இருக்காது. அப்போ நீங்கள் வந்து மிரரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், எனக்கு ரொம்ப ஓப்பன் பண்ணி சிரித்தா, அதாவது எங்களோட வாயை நல்லா ஓப்பன் பண்ணி சிரித்தா எனக்கு நல்லா இருக்கா, எனக்கு சூட்டாக இருக்கா, இல்லாட்டி சாதாரணமாக எங்களோட லிப்பை வந்து அதிகமாக திறக்காமல் நாங்கள் சிரித்தா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கா, இல்லாட்டி ரொம்ப மூடியான போசஸ் கொடுத்தா எனக்கு ரொம்ப சூட் ஆகுதா என்ற பார்த்து எங்களோட பற்களை வந்து நாங்கள் எவ்வளவு ஓப்பன் பண்ணணும், எங்களோட பற்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்றதை கூட நாங்கள் மெயின் பண்ணி எங்களுக்கு அழகான பிக்சர்ஸ் அதாவது அழகான க்ளோஸ்அப்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். க்ளோஸ்அப் பிக்சர்ஸில் வந்து நாங்கள் எங்களோட பற்கள் வாய் எவ்வளவு முக்கியமோ அதை விட ரொம்பவே முக்கியம் ஐஸ். எங்களுக்கு க்ளோஸ்அப் பிக்சர்ஸில் வந்து கண்கள் மூலமாக ரொம்பவே நல்ல பயனுள்ள பிக்சர்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் டிரெக்டாக கேமரா பார்த்து போஸ்ட் பண்ணாமல் எங்களோட ஐஸ் மூலமாக எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து, அதாவது நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த பிக்சரை ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஐஸ் ஓப்பன் பண்ணி, அதாவது டிரெக்ட் கேமரா பார்க்காம வேற எங்கேயாச்சும் டிரெக்ஷன் பார்த்து அந்த மாதிரி எடுக்கிறதன் மூலமாக எங்களோட ஐஸை வச்சு கூட எங்களுக்கு க்ளோஸ்அப் பிக்சர்ஸை வித்தியாசமான முறையில் ரொம்பவே ப்ளே பண்ணி ஐஸை வச்சு ப்ளே பண்ணி எங்களுக்கு அழகான க்ளோஸ்அப் பிக்சர்ஸ் அதாவது அழகான போர்ட்ரேட்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே யாரா, எனக்கு வந்து சிம்பிளாக சின்ன சின்ன டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. கண்டிப்பாக இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது எங்களோட வியூவர்ஸ் ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக வரும். ஃபேஸ்புக்கில் நிறைய லைக் வரும், இன்ஸ்டாவில் நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கான டெக்னிக்ஸ் தான் சொல்லி கொடுத்துருக்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஃபோட்டோகிராஃப்ஸ்க்கு ஒரு முக்கிய இடம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட லைஃப்பில்
ஒரு செகண்ட் அப்படியே நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஃபோட்டோஸாக கேப்சர் ஆகுது. அதனால தான் நாங்கள் ஃபோட்டோஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அந்த ஃபோட்டோஸை மறுபடி பார்க்கும்பொழுது எங்களுடைய நினைவுகள் வந்து அதில் தங்கியிருக்குது அப்படின்றது உண்மைதான். அந்த ஃபோட்டோஸ் நல்லா வரணும்னா எங்களோட அழகான லைஃப் ஃப்ரேம்ஸை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோஸ்க்கு அழகாக போஸ்ட் கொடுக்கணும் இல்லை. ஸோ அதுக்கான ஐடியாஸ் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதில் வந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நாள் உங்கள் எல்லாரையும் இன்னும் சந்தோஷமாக இன்னொரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம்.